செயற்கை பல் பொருத்துதல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது செயற்கை பல் வந்து நம்ம பல் எடுத்துட்டதுக்கப்புறம் எப்போ செயற்கை பல் நம்ம பொருத்த வேணும், நம்ம போன வீடியோவில் வந்து செயற்கை பல் பொருத்த வேண்டியது அவசியமானு பார்த்தோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அவசியம் அந்த வீடியோவை பாருங்கள். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். எப்போ நம்ம செயற்கை பல் கட்ட வேணும், இப்போ நம்ம பல் எடுக்க ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி ஃபஸ்ட்டே பல் எடுக்கிறதுக்கு முன்னால் நம்ம பிளான் பண்ணோம். எடுத்தெடுத்து மாற்றுற மாதிரி பல் செட்டு போடலாம், ஃபிக்ஸ்டாக பல் செட்டு போடலாம், ஆர் இம்ப்ளான்ட் போட முடியும். ஸோ என்ன மாதிரி பல் செட்டு போடுறவங்க பொறுத்து தான் எந்த நேரத்தில் நம்ம பல் கட்டணும்னு டிசைட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபிக்ஸ்டாக பல் கட்டுறதுன்னு டிசைட் பண்ணிட்டோம்னா இதில் வந்து பிரிட்ஜ் இருக்குது, இம்ப்ளான்ட் இருக்குது. இப்போ பிரிட்ஜ்னால் என்ன, இம்ப்ளான்ட்னா என்னென்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா என்னோடய அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி பேச போகிறேன். அவசியம் அடுத்த வீடியோவை பாருங்கள். இப்போது பிரிட்ஜ் போட போகிறோம் அப்படின்னா நம்ம பல் எடுத்துட்டு அதை நம்ம பல் எடுத்த இடத்தோட சதை புண்ணு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த பல் கட்டணும். டிப்பிக்கலாக 2 வாரத்துலேருந்து 3 வாரம் ஆகும் அந்த பல் சதை நல்லா ஆறுறதுக்கு. இதே இம்ப்ளான்ட் எடுத்துட்டோம்னா கூடியமான வரைக்கும் நம்ம பல் என்றைக்கு எடுக்கிறோமோ அதே நேரத்தில் நம்ம இம்ப்ளான்ட்டை பொருத்திட்டோம் எலும்பில் அப்படின்னா ஒரே சிம்பிள் சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் பல் எடுக்கிறதும் நடந்துடும், செயற்கை பல் ஃபிக்ஸ் பண்ணுறதும் வந்துடும். ஸோ ஒரே சர்ஜரி தான், ஒரே வாட்டி இன்ஜெக்ஷன் கொடுத்தா போகிறோம், ஒரு வாட்டி மருந்து சாப்பிட்டா போகிறோம், ஒரு வாட்டி. ஸோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரெக்கவரி, நம்ம பல் எடுத்து நம்ம 2-3 நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, அந்த 2-3 நாள் கேர்ஃபுல்லாக இருக்கும்போதே நம்ம செயற்கை பல் வச்ச பல்லும் இம்ப்ளான்ட்டும் நல்லா ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பட் சில பேருக்கு நம்ம அந்த இம்ப்ளான்ட் செயற்கை பல் இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துல போதுமான அளவு எலும்பு இருக்காது, ஆர் நம்ம பல் எடுக்கிறம்போது நிறைய இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அதே நேரத்தில் நம்மளால் இம்ப்ளான்ட் பொருத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அந்த டயத்தில். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பல் எடுத்துட்டு அந்த செயற்கை பல் எங்கே நம்ம வைக்க போகிறோமோ, இம்ப்ளான்ட் வைக்க போகிறோமோ அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஹீல் ஆகிறதுக்கான ஏதானு பிஆர்எஃப்னு ஒரு பொருள் இருக்குது, அந்த பிஆர்எஃப் உள்ள வைப்போம் இல்லைன்னா கிராஃப்ட் வைப்போம். ஸோ இன்ஃபெக்ஷன் ஹீல் ஆகிட்டு நம்ம எதிர 3 வாரத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் சம்டைம்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். பிரிட்ஜ்னால் 3 வாரம் வெயிட் பண்ணோம், இம்ப்ளான்னா நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், என்றைக்கே நம்ம பல் எடுக்கிறோமோ அன்றைக்கே நம்மளால் இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணாலும் அதுக்கு மேலே இருக்கிற கேப் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பல்லாக இருந்ததுன்னா உடனே பல் கொடுத்துடலாம், பின்னாடி கடவா பல் மோலார் பல் இருந்ததுன்னா நம்ம இம்ப்ளான்ட் நல்லா ஹீல் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 6 வாரத்துலேருந்து 3 மாதம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இம்ப்ளான்ட்டுக்கு வந்து இம்ப்ளான்ட் மேலே பல் கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன டைப் ஆஃப் இம்ப்ளான்னா என்ன, பிரிட்ஜ்னா என்ன, இதுக்கு நிறைய க்வெஸ்சன் இருக்கும், என்ன டைப் ஆஃப் இம்ப்ளான்ட் இதெல்லாம் நம்மளோட வரப்போட வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருக்கா, லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.